हाय भवन ओम स्तुति हाय भवन तमाम मंग करगन यानी सामान है ना जी बात ये सुना रे बिजनेस इरक दाम बयान एनक तमिल कोन्या को तमिल तेरी इदि எல்லாம் நல்ல போ மாத்திரை வேணும் ஐஸ்கட்டி போட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணா எங்க நிக்கிறவனு பாத்தீங்கன்னா கொழும்புல காளிமுத்திடலாம் எனக்கு வந்துட்டு நீண்ட நாள் ஆசை வந்துட்டு இந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் மாதிரி செய்யணும்னு சொல்லி முக்கியமாக வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படின்னு சொன்னால் அந்த ரோடோரங்களில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு கடைகள் ஜூஸ் கடைகள் ஸோ அந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய எடுக்கணும்னு சொல்லி ஆசை. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாக வரைக்கும்லாம் நான் ஒரு ஜூஸ் கடையை வந்து வச்சுருந்தேன் சார் தானே. இப்போ பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு இந்த ஜூஸ் கடையை வந்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோன்னு போடணும்னு சொல்லி இப்போ நான் அண்ணாட்ட வந்துக்கிட்டே ஓகே நான் எப்படி ஒரு வீடியோ செய்யலாமான்னு சொல்லி ஓகே அண்ணா ஓமன்னு சொன்னேன். ஸோ நான் இப்போ அண்ணாவோட கதைச்சு இந்த யூஸ் வந்துட்டு என்ன மாதிரி செய்கிறார் எவ்வளோ கோஸ்ட் முடியுது என்ன மாதிரி வருமானங்கள் செலவுன்றதை பற்றி ஒரு வீடியோ மாதிரி செய்வோம் அப்படின்றத வந்திருக்கோம். அண்ணா வந்துட்டு சிங்களம் சார் தானே, நான் வந்துட்டு தமிழ். எனக்கு வந்துட்டு அவ்வளோ பெருசாக சிங்களம் எல்லாம் வராது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சத்தை வச்சு நான் கண்டிப்பாக இந்த வீடியோ நல்ல மாதிரி கொண்டு போக நினைக்கிறேன். ஹாய் பவான். ஓம் ஸ்தூதி. ஹாய் பவான். ஆமாம் கத்தை மாமா ஸ்ரீராங்கர் மாமா மகே காம கேண்டி கண்டி நூறு தனடமாக பதினஞ்சு ரூபாய்னு கிளணி. அண்ணன் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டியா இப்போ வந்து எங்கே இருக்கேன் சொன்னால் கழனியில் இருக்கேன். ஓட்ட வரல எக்கா மங்கே தீனா ஜூஸ் கடையா கிளணி ஓட்ட வரல கழனி கழனி அங்கே அண்ணாவுக்கு வந்துட்டு நாலு பேர் பிள்ளைகளாம் வந்துட்டு அண்ணாட வைஃப் வந்துட்டு டீச்சரா. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ வேலையை வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாங்களா அவங்க உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையால. ஸோ தேங்க ஷேப்புக்கு ஏன்னா ஏனவா மேமே மட்டும் கூட ஆதாயம் திப்ப மகை வாங்கினா அண்ணம்மனா ஹெமதியாம தீயணுவா இவனோட மே மமதே அரை வினோதே திக்க மேக்கே தமாதி வாங்க கருகணையானே நாங்க ஆறு வயசு தான் கிளம்பு தான் இருக்கு எனக்கு தமிழ் கொஞ்சம் தமிழ் தெரியும். இது எல்லாம் நாங்கள் எல்லாமே ஜாதி வேதம் இல்லை நாங்கள் இதுக்கு தான் சொல்லுக்குறோம் எல்லாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா வந்து ஜாதி பேதம் இல்லாம எல்லாரோடையும் நாங்க இப்ப இந்த ஜூஸ பத்தி பாப்போம். வந்துட்டு என்ன விலை என்ன ஒரு ஜூஸ்? ஜூஸ் எல்லாம் 100 ரூபா 150 ரூபா எல்லாம் பிரஷன். இது 100 ரூபா தொட 100 ரூபா இது 100 ரூபா இது 150 ரூபா எல்லாம் தான் கொடுக்குறது. நூறு கிராம் 100 ரூபா இது வந்து 160 ரூபா அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் 160 ரூபா அதே மாதிரி தான் இதுவும் 160 ரூபா எல்லாமே பார்த்தீங்கன்னா 160 ரூபா குடிக்கணும். இதில் வந்து மரவள்ளி பொரியல் மிக்சர் சகல ஐட்டம் இருக்குது.
அது வந்து அந்த பழ பழத்துல வச்சு அச்சார் அச்சார் வந்து சரிதானே அது வந்து ஏக்கியது அது வந்துட்டு 100 ரூபாய் சரிதானே அது வந்துட்டு 100 ரூபாய் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அண்ணா ஜூஸ் வந்துட்டு எப்படி போடுறேன் பாப்போம் அதே மாதிரி ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சு பாம எப்படி சொல்லி சரிதானே இந்த ஜூஸ் செய்கிற முறையாக வழியாக காட்டுங்க சரியா இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஃப்ரெஷன் ஜூஸ் போடுறேன் அதை காட்டுங்க தம்பி சரியா தள்ளி கண்டிப்பாக மல்லியோ கடை எவ்வளோ வேகமாக போடுறேன்னு சொல்லி பாருங்க சரிதானே எங்களுக்கு ஒரு அந்த அது ஒன்று தாங்க நேரத்தை ஜூஸ் ஒன்று உனக்கு இது வேணுமா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தை யூஸ் பண்ண ஆர்டர் பண்ணிக்கோ அண்ணா எப்படி செய்கிறேன்னு பாருங்க வெட்டுற மேட்டுப்பேன் எப்படி வெட்டி அதை புளிஞ்சு எடுக்கிறேன் போய் முகத்து என்ன சீனி தீக்கல்ல சீனி வந்து கலக்கியிருக்கான் இனிப்பாக இருக்கு நினைக்கிறேன் கழுவி வீடியோ கேன் போட்டாக்கு நல்ல மாத்திர வேணும் ஐஸ் கட்டி போட்டு ஹருது ரைட் ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டு குடிங்க இப்போ பார்த்தீங்க சார் அண்ணா இப்போ சட்டப்படி ஜூஸ் ஒன்று போட்டு தந்துட்டேன் சார் நான் குடிச்சு பார்ப்போம் பிடிக்கும் சொல்லி ஐஸ் கட்டி போட்டக்கூடிய நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தம்பி சொன்ன மாதிரி இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரம் வந்து குடிக்கிறதுக்கு செட் ஆகாது பகலாக இருந்தால் தான் வேறு லெவலையும் பா பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி என்று போடல சீனி வந்து கரைச்சி வச்சிருக்கோம் அதுதான் ஊற்றினோம் அது மட்டும் இல்லை நேரத்தை வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மையாக தான் இருக்கும் ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து அதிகளவாக சீனியும் இல்லாமல் அதிகளவாக புளிப்பும் இல்லாமல் வேறு லெவலில் இருக்கும்னு ஒரு பகல் நல்ல ஒரு தாகத்தோடு வந்து குடித்தா யூஸ் கதைக்கும் வந்து சொல்லலாம் பட்டையாக இருக்கு ஓகே ஜூஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு வேணா காசை கொடுத்துட்டு போ ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜூஸ் வந்துட்டு 100 ரூபா ரெண்டுக்கும் 200 ரூபா அப்படி கொடுத்துட்டேன் கேஷ் வந்துட்டு இப்போ 200 ரூபா பேலன்ஸ் வந்து கேர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த இடத்துக்கு வர ஆளாக இருந்தால் இந்த கடையில் வந்துட்டு ட்ரை பண்ணிப்பாங்க உண்மையிலேயே நல்லா இருக்கும் இந்த வீடியோ அப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய்